அன்பார்ந்த உழவர் பெருமக்களே தமிழர்களின் முக்கியமான விழாக்களில் ஒன்று பொங்கல் திருவிழா பொங்கல் திருவிழாவின் பொழுது இயற்கைக்கு நன்றி செலுத்தும் வண்ணம் உழவுத் தொழிலுக்கு உதவும் சூரியனை வழிபடுவது வழக்கம் இந்த வழிபாட்டின் பொழுது கிராமங்களில் உள்ளவர்கள் மட்டுமில்லாமல் நகரத்தில் உள்ளவர்கள் கூட கரும்பை வைத்து வழிபடுவார்கள் எனவே பொங்கல் என்றாலே கரும்பின் நினைவு அனைவருக்கும் ஏற்படுவது வழக்கம் கரும்பு வகைகளில் சர்க்கரை வெல்லம் தயார் செய்ய உதவும் கரும்பு வகைகள் போலவே சாப்பிடுவதற்கு ஏற்ற இனிப்பான கரும்பு ரகம் உள்ளது இதை பொங்கல் கரும்பு என்று அழைப்பார்கள் பொங்கல் கரும்பு ரகத்தில் ஒரு ஏக்கரில் இருபதாயிரம் கரும்பை வெட்டலாம் எனவும் மற்ற கரும்பு ரகங்களை விட பொங்கல் கரும்பு ரக சாகுபடியில் லாபம் அதிகம் என கூறும் தஞ்சாவூர் மாவட்டம் நடுப்படுகை திரு சுந்தரவேல் அவர்களை இப்பொழுது சந்திப்போம் இந்த கரும்புனுடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா நாளடியார என்ன சொல்லியிருக்காருன்னா நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும் ஆயிரக்கணக்கான பயிர்களை விவசாயிகள் பயிரிட்டாலும் ஒரு நிலத்துக்கு அழகை கொடுக்கறது நெல்லும் கரும்பும் ஸோ அந்த கரும்பை பற்றி இன்னைக்கு நம்ம வந்து சில செய்திகளை இந்த ஊர் விவசாயிட்டு இருந்து கண்டுக்க போகிறோம் அதனால் வந்து கரும்பில் பல வகை இருக்குது ஆலைக்கு கொடுக்குற கரும்பு இருக்குது நாம் சாப்பிட்ற கரும்புன்னு இருக்குது சாப்பிட்ற கரும்புக்கு சில ஏரியாவில் பொங்கல் கரும்புன்னுவாங்க சில ஏரியாவில் பனி கரும்புன்னு சொல்லுவாங்க இது ஆலைக்கு வந்து எவ்வளோ நாளும் கொடுத்து எடுக்கக்கூடிய சக்தி உண்டு ஆனால் சாப்பிட்ற கரும்பு சில பண்டிகைகளை பொங்கல் போன்ற பண்டிகைகளை மட்டும்தான் விற்பனை அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருப்பதுனால இதை வந்து எல்லா இடத்துலையும் மக்கள் போடுறதில்ல இது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் சீதோஷ நிலை சாதகமாக இருக்கிற ஒரு இடத்துல போடுறாங்க அது மாதிரி இன்றைக்கி வந்து தஞ்சை மாவட்டத்தில் திருக்காட்டுப்பள்ளி என்ற ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஒரு விவசாயியை நம்ம பார்க்க போகிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நாங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சு வந்திருக்கிறோம் பல கரும்புகள் இருந்தாலும் நீங்கள் நிறைய பொங்கல் கரும்பை சீர்மிகு சாகுபடி முறையில் செய்கிறதா கேள்விப்பட்டோம் இப்போ மக்களுக்கு ஆறு விவசாயிகளுக்கு பயன்படுற மாதிரி உங்களுடைய அனுபவத்தை ஆரம்பம் முதல் அறுவடை வரை விதை முதல் விளைச்சல் வரை நீங்கள் விற்பனை வரை என்ன செய்கிறீங்கன்றத கருத்தை நீங்கள் பரிமாறிக்கிட்டால் நல்லா இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா இது கரும்பு வந்து பொங்கல் கரும்புங்க பொங்கலுக்காக வெட்டுறது தான் இது இது வந்து பத்து மாச பயிர் இது இது வந்து மே மாதத்தில் மே ஜூனில் போடுறது பயிர் பட்டம் ஏற்ற பட்டம் அப்போ போட்டால் தான் நம்ம பொங்கலுக்கு அதை வந்து வெட்டுக்கு வரும் இதை வந்து நல்ல நிலத்தை சரி பண்ணிட்டு நல்லா உழுது எட்டு உழவு ஓட்டிட்டு தொழு உரம் போட்டுக்கலாம் ஒரு நாலு டன்னு உரம் போட்டுக்கலாம் அப்படி இல்லையா பசுந்தாள் உரத்தை விதைச்சிட்டு நம்ம உழுதுட்டு நம்ம கரும்பு போட்டுக்கலாம் ஸோ வந்து பட்டத்தை சொல்லிட்டீங்க அடுத்தது இது வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ விதை கரனை போடுறீங்க எப்படி நடுறீங்க ஏன்னா நடவுன்னு பார்த்தீங்கன்னா சில இந்த காலத்தில் தான் நாத்தும் வந்துடுது கரணையும் இருக்குது நீங்கள் எந்த முறையை பயன்படுத்துனீங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து கர்ண முறையில் பயன்படுத்துகிறோம் ரெண்டு கனவு வச்சு ஒரு கர்ணை அதை பயன்படுத்துகிறோம் பார் ரெண்டரை அடி பார் அமைச்சு வாய்க்கால் அமைச்சு இதை வந்து தண்ணி விட்டு அதில் அப்படியே ஊனிட்டு போய்டுவோம் பார் உரமாகவே

அதனால நீளமா இருக்கு சாதாரணமாக அந்த கரும்பு வந்து இலை பச்சையா இருக்கணும் இல்லைங்களா பச்சையா இருக்கிறதுக்கு நீங்க என்னென்ன உரங்கள் கொடுக்குறீங்க ஃபர்ஸ்ட்ல வந்து இருபத்தி ரெண்டு நாள் சல்பேட் கொடுப்பாங்க சல்பேட்டுனா என்னங்க அமோனியம் சல்பேட் அப்படி சொல்லுங்களா அதான் அமோனியம் சல்பேட் கொடுப்போம் சரிங்க ஓகே அதை எப்படி ஏக்கருக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க இப்படி ஒரு ஏக்கருக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து மூணு மூட்டை கொடுப்பாங்க அப்புறம் மறுபடிக்க ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குங்களா அதை வந்து ஏக்கருக்கு மூணு மூட்டை வச்சு மண்ணாணிப்போங்க சரி ரெண்டாவது சரிங்க மறுபடியும் ஒரு மாதம் எல்லாமே ஒவ்வொரு மாசத்துல உரம் கொடுக்கணும் சரிங்க தண்ணி வந்து நீங்க சாதாரண முறையில தண்ணி பாய்ச்சுறீங்க ஆனால் தண்ணி பாத்துறது வந்து எல்லா வயசுக்கும் ஒரே மாதிரி தேவையில்லை இல்லைங்களா ஒன்னு வந்து பயிரை பொறுத்தீங்கன்னா ஒரு நாலு வகையான ஸ்டேஜ் இருக்கிறதா சொல்றாங்க முளைப்பு பருவம் கிளைப்பு பருவம் வளர்ச்சி பருவம் முதிர்ச்சி பருவம் இது எந்த பருவத்தில் தண்ணி அதிகமாக கட்டணும் எந்த பருவத்தில் குறைச்சி கட்டணும் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் கம்மியாக கட்டணும் போறோம் அதுக்கு அப்புறம் கரும்பு கனவு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அதிகம் கட்டணும் இப்போ நம்ம அந்த வளர்ச்சி அடைஞ்சோன்னா கொஞ்சம் கூட வாங்க அதிகமாக கட்டணும் சரிங்க அறுவடை பண்ண போறோம் அந்த சமயத்தில் என்ன செய்யலாம் அறுவடை வரையே நம்ம தண்ணி விட்டுட்டு தான் இருக்கணும் தண்ணி இல்லை இதே அளவுக்கு விட்டுறோமா அப்போ குறைச்சிக்கலாமா இதே அளவு விடலாம் அப்படியே இது அதிகமாக தண்ணி கொடுக்கலன்னா உங்களுக்கு தோதம் அந்த பச்சை இருக்காது மஞ்சள் ஆகிடும் வெளுத்துடும் கரும்பெல்லாம் தண்ணி எவ்வளவு நல்லா நிறைய கொடுக்குறோமோ அது கருப்பா இருக்கும் சரிங்க சோப்ப நீர் நிர்வாகத்தை பத்தி சொல்லிட்டீங்க அப்புறம் நீங்க வயலில் தண்ணி பார்த்துறப்ப உள்ள ரெண்டு இடைவெளிக்கும் முளைக்க முளைக்கா களையை எப்படி கட்டுப்படுத்துறீங்க களை வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து களைக்கொல்லி அடிப்பாங்க

கம்மியாகதான் ஒரு தடவை மட்டும் யூஸ் செலவை குறைக்கிறதுக்காக நீங்கள் வந்து கலை கொல்லி அட்ராஃபிக் இல்லை அட்ரஸ் என்ற ஒரு கலை கொல்லியை பயன்படுத்துறீங்க ப்ரீ எமர்ஜென்சி வீடு சைடா அப்படின்னா கலை முளைப்பதற்கு முன் நாள் இது செலவை குறைக்கிறதுக்காக இதை பயன்படுத்துறீங்க சரிங்க வேற கையால் களை எடுக்கலாம் இல்லையா கையால் எடுப்போம் அதுக்கு அதுக்கு என்ன செலவாகுது இந்த மருந்து அடித்தா என்ன செலவாகுது இது மருந்து அடிச்சோம்னாக்க ஒரு ஆயிரம் ரூபா ஆகுதுனாக்கா களை எடுத்தால் ஐயாயிரம் ரூபாய் ஆகும் அப்பா ஸோ ஒன்றுக்கு நாலு பங்கு நாலு பங்கு ஸோ அதனால தான் மருந்து அடிக்கிறீங்க ஒரு தடவை தான் அடிப்போம் சரிங்க அடுத்தது மருந்து மருந்து அடிச்சு ரெண்டாவது கலை இருக்குன்னு வச்சீங்க அதை எந்த ஸ்டேஜில் பிடிங்கி எடுப்பீங்க வெளியே அதை வந்து ஆள் விட்டு தாங்க பிடிங்க எடுத்துருவோம் அதாவது ஒரு ஜான்குள்ளே ஒரு நாலு வருட அரை அடி வளர்றதுக்குள்ள நாங்கள் எடுத்துருவோம் நல்ல ஒரு செய்தி கலை எடுக்கிறது இல்லைங்களா கலை முடிஞ்சது அடுத்தது நீர் முடிஞ்சது உரமும் முடிஞ்சது வேறு என்ன இருக்குது செய்திகள் வந்து அறுவடை தான் அறுவடை தான் அறுவடை நடுவில் கரும்பு சாஞ்சா என்ன பண்ணுவீங்க அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆமா சாஞ்சாக்க அதை எடுத்து நிமித்தி கட்டணும் போன வருஷம் அந்த கஜா புல்லாம் சாஞ்சி அதெல்லாம் எடுத்து கட்டணும் அது கொஞ்சம் செலவு கூட ஆகுங்க ஆகும் ஏக்கருக்கு அது ஏக்கருக்கு எப்படியா அஞ்சாயிரூவா ஆறாயிரரூபா அதிக செலவாகும் அதிகப்படி அதாவது நார்மல் ஆகிறத விட சாதாரணமாக ஆகிறத விட அதிகமாக ஆகிடுதுங்க ரூபாய் சரிங்க அடுத்தது இது எப்படி அறுவடை பண்ணுறீங்க எவ்வளோ நாளில் அறுவடை பண்ணுறீங்க அது அறுவடை பண்ணுறதுக்கு என்ன செலவாகும் இது வந்து ஒரு ஒம்பது மாதம் இல்லை பத்து மாதத்தில் அறுவடைக்கு வந்துடும் அறுவடை செலவு ஆகும்பொழுது இது வந்து ஒரு கரும்புக்கு வந்து ரெண்டு ரூபா ஆகுதுங்க அறுவடைக்கு மட்டும் கட்டி கொண்டு வந்து கொண்டு வந்து மேலே போடுறதுக்காக ரெண்டு ரூபா செலவாகிடும் ஒரு கரும்புக்கு ஒரு ஏக்கர்லேருந்து உத்தியாசமாக எவ்வளோ கரும்பு விட்டுவிங்க உத்தேசமாக சராசரி ஆமாம் சராசரி இருபதாயிரம் கரும்பு வரும் இருபதாயிரம் கரும்பு வரும் இப்போ இருபதாயிரம் கரும்புனா உங்களுக்கு அறுவடைக்கு இருபதாயிரம் இன்ட்டு ரெண்டு நாற்பதாயிரம் ரூபாய் அறுவடை அறுவடை மட்டும் அறுவடைனா வெட்டி கொண்டாந்து ரோட்டில் அடுக்கிற வரைக்கும் சரிங்க அதில் இருந்து என்ன வருமானம் கிடைக்கும் இதில் வந்து எல்லாம் நம்ம சில இதெல்லாம் போகிறதுக்கு போக இப்போ ஒரு ஏக்கர் நம்ம விவசாயம் பண்ணால் ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவாகுதுங்க விற்கும் போது நமக்கு வந்து ஒரு மூணு லட்சமாக ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் விற்கும் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் லாபம் கிடைக்குங்க சோ மூணு லட்ச ரூபாய் மொத்த வருமானம் இருந்தாலும் ஒன்றரை லட்ச ரூபாய் செலவு போகும் ஒன்றரை லட்ச ரூபாய் நிக்கும் இல்லைங்களா இது வந்து இந்த கரும்பு போடுறதுனால இப்ப இதுவே நீங்க வேற ஆல கரும்பு போட்டா அதுல இந்த லாபம் கிடைக்காத ஏங்க கிடைக்காது இப்ப நீங்க சொல்றது நாற்பதாயிரம் கரும்பு மொத்தமா இருக்கிறதுல இருபதாயிரம் தான் இதுல வருது அதுல தமிழ்நாட்டுலயே சராசரி சொல்றாங்க நாற்பதாயிரம் கரும்பு ஒரு கிலோ நாற்பது டன் இப்ப நாற்பது டன்னு போட்டீங்கன்னா அதுக்கு வந்து இப்ப எல்லாம் ரெண்டாயிரத்துல மூவாயிரம் ரூபாய் விளைவிக்குது இல்லீங்களா அத வந்து அந்த நாற்பது டன்னு நீங்க எண்பது டன்னா இருந்தா உங்களுக்கு அதுலயும் ரெண்டு லட்சம் ரூபாய் கிடைக்குமே அதில் அதை விட இதில் தாங்க லாபம் அதிகமாக லாபம் அது லாபம் இல்லை சரிங்க இப்போ ஆலையில கரும்பு எவ்வளோ கொடுத்தாலும் எடுத்துக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஐயாயிரம் டன்னு நாலாயிரம் டன்னு வாங்குறாங்க இது அது மாதிரி வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா ஆ இருக்குங்க எங்களுக்கு வந்து மெட்ராஸ் திருநெல்வேலி நாகப்பட்டினம் எல்லா ஏரியாத்திலும் எங்கள் திருக்காட்டு பள்ளிக்கரும்புனா பேமஸாக அந்த வாங்கிக்கோங்க அதனால சேல்ஸ் வாங்கிட்டு தங்க சேல்ஸ் ஆயிடும்னா ஒரு பண்டிகையில தானே வாங்குவாங்க மற்ற நாள்ல வாங்க மாட்டாங்க இல்லையா நாங்க அந்த ஒரு ஒரு வாரத்துல நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி அந்த பண்டிகைக்கு அறுவடை ஆகிற மாதிரி பண்ணி நீங்க மார்க்கெட்டிங் பண்ணிடுறீங்க சரிங்க இப்போ இதை மார்க்கெட்டிங் பண்றீங்க இப்போ வந்து உங்களை விட அந்த வியாபாரிக்கு அதிகமா பணம் கிடைக்குது நாங்க எல்லாம் உழைக்கிறோம் எங்களுக்கு கிடைக்கலன்ற மாதிரி சொல்றாங்களா அதை பத்தி உங்க கருத்து என்ன எப்போதுமே வியாபாரிக்கு தான் விவசாயி விட தான் லாபம் அதிகம் எங்க லாபம் நாங்க பத்து மாசம் எவ்வளவு லாபம் பாக்கிறோமோ அதை ஒரு வாரத்துல பாத்துறாங்க வருஷம் பூரா கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய லாபத்தை வியாபாரிகள் குறைந்த நேரத்திலே இன்னும் சொல்ல போனா நம்ம கோயம்பேடு மார்க்கெட்ல பத்து நிமிஷத்துலயே பத்து பர்சன்ட் கமிஷன் எடுக்கிறாங்க இப்போ இதை பத்தி எல்லாம் உங்களுடைய கருத்து என்ன நீங்க ஒண்ணு கேக்குற மாதிரி தெரியலையே நம்ம விவசாயம் பண்ணி நம்ம குடுக்கறதோட சரி

கம்மியாக இருக்கும் போது அதிகமாக வைக்கும் ரேட்டு அப்படின்னா வந்து நம்ம வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணா விட்டுலாமா இல்லை இல்லை உற்பத்தி எல்லாமே பண்ணி தானே ஆகணும் இப்போ அதிக வளத்தில் இருக்கும்போது நமக்கு விலை குறையும் கம்மியாக இருக்கும்போது போது அதிகம் ஆகும் நம்ம ஒரே நேரத்தில் அந்த ஒரு வாரத்தில் நம்ம விற்க முடியாதுங்க நம்ம அங்கே கொள்ளையில சேல்ஸ் பண்ண தான் முடியும் சரிங்க இப்போ வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் பண்ணி பொங்கல் கரும்பு பயிரிட்டு இருக்கீங்க ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் உங்களுடைய அனுபவத்தெல்லாம் பயிர்ந்துட்டீங்க இதுவரை நீங்கள் இந்த செய்தி சொன்னதுக்கு உங்களுக்கு நன்றி வணக்கம் ஐயா